ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரிமெண்ட். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் சைக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம்டா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்றைக்கான வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓலையரசி ட்ரேடர்ஸ். அவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எலக்ட்ரிக்கல் பைசைக்கிள் கன்வெர்ஷன் கிட்ட சென்ட் பண்ணி வீடியோ மேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. இவங்க என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் செல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ரிலேட்டடாக எல்லா டைப் ப்ராடக்ட்டுமே செல் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ரிலேட்டடாக எதுவும் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வந்து அவங்களை காண்டாக்ட் நீங்கள் பை பண்ணி வாங்கலாம். ஸோ அவங்களோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரிமெண்ட் சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்க சென்ட் பண்ணியிருக்க பேக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கை ஓப்பன் பண்ணுவோம். நமக்கு பெருசாக ஃபஸ்ட்டு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ் தான். இது பார்த்திங்க அப்படின்னு வந்து 24 வோல்ட் மோட்டர், 250 வாட் பிஎம்டிசி மோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோட்டர் தான் வந்து நமக்கு சைக்கிளை யூஸ் பண்ண போகிறோமோ ஸோ நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம். அதே போல் அடுத்ததான் நமக்கு பெருசாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்கிளுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜர்ஸ். ஸோ இதையும் நம்ம இப்படி உரமாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் அடுத்ததான் நமக்கு பெருசாக தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட்ஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நம்ம சைக்கிளுக்கு லைட்டை யூஸ் பண்ண போகிறோம். சேம் டைம் வந்து பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறதுக்கு காட்டுறதுக்கு இண்டிகேட்டர் இதிலே கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் ஹாரனுமே கொடுத்துருக்காங்க நமக்கு. இது ஹாரனோட சுவிட்ச் இது. ஸோ இதே நம்ம உரமாக எடுத்து வச்சலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானது பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரோலில் தான். இந்த கண்ட்ரோலில் தான் வந்து நம்ம இந்த மோட்ரு, இந்த சார்ஜ் கனெக்டரு அண்ட் இந்த லைட்டு எல்லாமே இதில் கனெக்ட் பண்ண போகிறோமே. ஸோ இந்த கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணால் வந்து எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். ஸோ இதே நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கீ. நார்மலாக எல்லா சைக்கிளுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நார்மலாக பூட்டு லாக் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சைக்கிள்னால இது எலக்ட்ரிக்கல் செட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கீமே வந்து இந்த கண்ட்ரோலில் தான் கனெக்ட் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணுறா வந்து இந்த கீ ஆன் பண்ணால் வந்து நம்ம மோட்டர் ஆன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக அது கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம அப்படி எடுத்து வச்சிடலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்து அண்ட் இது கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது பேர் வந்து த்ராட்டில் சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் பைக்கில் வந்து ஆக்சிலேட் மவுண்ட் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து எலக்ட்ரிக் வைக்கலாம் த்ராட்டில் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட் சைடில் இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடில் இருக்குது கிரிப்புக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம அப்படியே ரூபமாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரேக்கு பார்த்தீங்கன்னா அது பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒயர் பிரேக்கும் கொடுக்கறது கனெக்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பிரேக் மவுண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து நம்ம இந்த கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பேட்டரி அதாவது மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது வந்து இந்த பிரேக்கை பிடிச்சோம் அப்படின்னா வந்து மோட்டரோட ரன்னிங் ஃபங்க்ஷன் தடனாக ஸ்டாப் பண்ண முடியும். சேம் டைம் வந்து இதில் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டா வந்து டயரோட ரன்னிங் கண்டிஷனையும் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம உரம் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜருக்கான பிளக்கு. இதை வந்து நம்ம கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்த்திங்கன்னா அந்த கேபிளில் இருக்கக்கூடிய இதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பேட்டரிக்கு ஈஸியாக சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதையும் கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம உரமாக எடுத்து வச்சலாம். அண்ட் முக்கியமாக ரெண்டு விஷயம் ஃபைனலாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியில் இந்த ப்ரீவியில் தான் வந்து நமக்கு வந்து சைக்கிளுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மோட்டருக்கும் இந்த ப்ரீவியலுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நம்ம சைக்கிளில் ப்ரீவியல் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரீவியல் பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்காது, டீத் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் செயின் ஏறி ஏறி விடும். ஸோ அதனால் வந்து இந்த ப்ரீவியல் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல செயினுமே அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்டு இன்னும் என்ன ரெண்டு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து பிளேட் கொடுத்துருவேன். அந்த பிளேட்லாம் வந்து நம்ம இந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பிளேட்லாம் வந்து நம்ம மோட்டரை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சைக்கிளில் மாட்டுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பிளேட்டை அவங்களே கொடுத்துட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக ஸ்க்ரூஸு அண்டு போல்ட்டு அண்டு கிளாம்ப்லாம் கொடுத்துருக்காங்க சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது எல்லாம் தான் நம்மளோட எலக்ட்ரிக் சைக்கிள் கிட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இதை வந்து சைக்கிளை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேபிளே ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரன் ஆகாத அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சைக்கிள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாமே சார். ஓகே, இது எல்லாத்தையும் நம்மளோட கண்ட்ரோலில் கூட இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெட் அண்ட் பிளாக் ஒயருக்கு பதிலாக இதை வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர். ஸோ பேட்டரி வந்து நம்ம ஃபைனலாக கனெக்ட் பண்ணலாம், அப்படியே உரம் எடுத்து வச்சிடலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ ஒன் ஒயிட்டுக்கு பதிலாக இதை வந்து மோட்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர். ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து மோட்டரை கனெக்ட் பண்ணிடலாம். மோட்டரை கனெக்ட் பண்ணுறதாக பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நார்மலாக ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு ஒயர். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரேக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதில் பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிரேக்கு அப்படின்ட்டு. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுக்குமே மட்டும் வந்து பேர் இல்லை. ஸோ அதனால் வந்து அதை பார்த்து அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரேக் அப்படிங்கிறத பார்த்தீங்களா இந்த ஆக்சிடென்ட் மோட்ரு பார்த்தீங்கன்னா இது பிரேக்கு, இது அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனா பிரேக்கு பிரேக் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். பிளாக்குக்கு பிளாக் நேராக இருக்கணும், அதே போல் எல்லோவுக்கு எல்லோவுக்கு நேராக இருக்கணும். ஸோ எல்லா ஒயர்ஸும் கரெக்டாக இருந்தால் தான் நல்லது. ஸோ அப்போ தான் இந்த கண்ட்ரோலில் வந்து கரெக்டாக ரன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஒயர்ஸை மாற்றி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்ட்ரோலில் மேபி வந்து ஃபால்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதனால் ஒயர்ஸ் எப்போ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்து சார்ஜிங் போர்ட்டு. சார்ஜிங் போர்ட் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து இந்த இது இருக்குது, பிளக் இருக்குது. ஸோ இது அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாமே. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒயர்ஸை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதே அப்படி எடுத்து வச்சலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு
இண்டிகேட்டரு இண்டிகேட்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து லைட்டை சொல்கிறாங்க லைட்டு தான் இண்டிகேட்டர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து சார்ஜிங் லெவல் இண்டிகேட்டர் இருக்கா, ஸோ அதனால் லைட்டை வந்து இண்டிகேட்டர் அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வயர்ஸை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பவர் லாக்கு, பவர் லாக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து கீ கொடுத்துருக்கா தான் பவர் லாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கீழ வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா வந்து ஒயர்ஸை கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்து இதான் த்ராட்டில் கனெக்ட் பண்ணக்கூடியது, அதாவது ஆக்சிலேட் மவுண்ட் அப்படி சொல்லக்கூடியது, இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வந்து இதில் பார்த்திங்கன்னா மூணு ஒயர்ஸ் இருக்குது, அதே போல் இதுலேயும் மூணு ஒயர்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒயர்ஸ் ரொம்ப நேராக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கனா வந்து ரெட்டுக்கு ரெட்டு நேராக இருக்குது, அதே போல் பிளாக்கு பிளாக் நேராக இருக்குது, ப்ளூக்கு பதில் இங்கே க்ரீன் இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம பேட்டரிஸை கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட 24 வோல்ட் மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த பேட்டரிஸ் எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரிஸ் எடுத்து வச்சிருக்கேன், ரெண்டு பேட்டரியும் வந்து 12 வோல்ட் பேட்டரிஸ் தான். அந்த 12 வோல்ட் பேட்டரிஸ் வந்து நான் சீரியஸாக கனெக்ட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ சீரியஸாக கனெக்ட் பண்ணதாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு பேட்டரியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஒன்று இன்னொரு பேட்டரியில் கூட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்படி கனெக்ட் பண்ணும்போது மிச்சம் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஓஎஸ் வெளில போட்டு எடுத்துக்கிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நமக்கு 24 வோல்ட் சப்ளை அவுட்புட் கிடைக்கும். ஸோ வந்து பாசிட்டிவ் போட்ட ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் டேப் அடிச்சிருக்கேன், அதே போல் நெகட்டிவ் போட்ட ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் டேப் அடிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து நம்ம கண்ட்ரோல் கூட கனெக்ட் பண்ணும்போது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி கனெக்ட் பண்ண அப்படின்னா வந்து கண்ட்ரோல் கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இந்த கண்ட்ரோலையும் பார்த்திங்கன்னா வந்து ரெட் அண்ட் பிளாக் ஒயர்ஸ் இருக்கா, ஸோ அதுக்கு நேராக வந்து டேப் அடிச்சதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு அப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கன்வெர்ஷன் கிட்ட ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீ ஆன் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்கலாம். கீ ஆன் பண்ணிக்கிறேன். கீ ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதில் வந்து லைட்டும் இருக்குது, அந்த லைட்டை வந்து லைட்டுக்கான கீ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா வந்து லைட் உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து பஸ்டர் சவுண்ட், அதாவது ஆரன்க்காக பஸ்டர் சவுண்ட் கொடுத்துருக்காங்க, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சவுண்டு வரும். ஸோ அதை பார்க்கலாம். ஓகே, இதுவுமே நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்காது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம த்ராட்டில் முறுக்கி மோட்டர் எப்படி சுற்றுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மோட்டரையும் பிடிச்சிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா மோட்டர் நல்லா பர்ஃபெக்டாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து நம்ம பிரேக்கையும் செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் முறுக்குங்க. ஓகே, பிரேக்கையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பிரேக் சுற்றுங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்குறாங்க, நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் பிரேக் பிடிக்கிறேன். பிரேக் பிடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகிடுது. இப்போ நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு, நான் பிரேக் மறுபடியும் பிடிக்கிறேன் பாருங்கள். பிரேக் பிடிச்ச உடனே வந்து சுற்றுறது நின்றுச்சு, இதை நான் பிரேக் விடுறேன், திரும்ப ரன் ஆக ஆரம்பிச்சு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட கன்வெர்ஷன் கிட்ட பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்தா வந்து நம்ம இது அப்படியே கொண்டு நம்மளோட சைக்கிள் செட்டப்பில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ அடுத்தது நம்ம இது அப்படியே எடுத்து சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சைக்கிள் ஃபிக்ஸ் பண்ண வேலையை பார்க்கலாம். ஓகே, நான் இந்த சைக்கிளை வந்து நான் எலக்ட்ரிக்கல் சைக்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான கஸ்டமைசேஷன் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்த கிட்ட வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சைக்கிளில் வந்து ஃபிட் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நம்மளோட சைக்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சின்னதாக கஸ்டமைசேஷன் மட்டும் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி இருக்கிறத பெட்டு ரெடி பண்ணியிருக்கேன். பெட்டை வந்து நான் கேரியரில் வச்சுட்டேன், இந்த இடத்துல பேட்டரி வைக்க போகிறேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த பிரிவியில் வந்து நம்மளோட சைக்கிள் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் இது வந்து டூயல் பர்பஸ் சைக்கிளாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால கஸ்டமைசேஷன் அதுக்கேற்றவளே சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன கஸ்டமைசேஷன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இருக்கக்கூடிய வீல் கப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு மட்டும் த்ரெட் இருக்கும். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணி வீல் கப் பார்த்தீங்கன்னா டூயல் சைடு த்ரெட் இருக்கக்கூடிய வீல் கப்பை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஃபோக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு வீல் கப் புதுசாக வாங்கி அண்ட் டூயல் சைடு த்ரெட் இருக்கக்கூடிய உள்ளதை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பிரிவியில் சைக்கிளில் இருக்கக்கூடிய பிரிவியில் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் அதே போல் ஆப்போசிட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க கொடுத்துருக்கூடிய இந்த பிரிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் சென்டரில் கம்பி, இது பார்த்தீங்கன்னா லோட் ஆக்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்க பேக்கில் கொடுத்துட்டாங்க. ஸோ பேக்கில் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ண மறந்துட்டோம், அது பேக்கில் கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆக்சில் இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டு கொஞ்சம் நல்லா தாங்கும், அதே போல் வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிரிவிலையும் போட்டு நான் இதில் லாக் பண்ணிக்கிறேன். இந்த பிரிவிலையும் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இது நம்ம டேரெக்டாக வீல் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியாதான். ஸோ வீல் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகே, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட 24 வோல்ட் மோட்டர் கூட இந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் வந்து நம்ம சைக்கிளில் வந்து மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அந்த பிளேட்டை வந்து இது போல் வச்சுக்கலாம். அதுக்கு எத்தனை டிசைன் பண்ணிருக்காங்க பிளேட்டுமே. ஸோ இது நேராக வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போகிற போல் வந்து ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹோல்ஸில் வந்து ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இந்த ஸ்க்ரூவுமே அந்த பேக்கெலாம் இருந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா இது போல் வாஷர் அதிலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை போட்டு அப்படி டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இந்த ஸ்க்ரூஸு நல்லாவே டைட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம இதை ஒண்டி டேரெக்டாக நம்மளோட சைக்கிள் கூட கனெக்ட் பண்ண வேண்டியதான். நம்ம சைக்கிள் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இதை வந்து நீங்கள் நார்மல் சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னு வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மாட்டலாம் இது போல். பட் வந்து இங்கே வந்து நம்ம வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான சைக்கிள் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இதுக்கேற்றாப்பில் கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் வந்து மோட்டர் வந்து ஆடாமல் இருக்கும், தடதடன ஆடுச்சு அப்படின்னா வந்து செயின் கழட்டிக்கும், உடஞ்சி போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசனால் வந்து அந்த மாதிரி சைக்கிள்லாம் ஈஸியாக இருக்கும். பட் இந்த சைக்கிள் மாதிரிலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படியே போட்டுட்டு நம்ம கிளாம் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கு இந்த நெட்டு கொடுத்துருவோம், இந்த நெட்டு சைக்கிளில் நெட்டு தான். ஸோ இது எடுத்து அப்படி லாக் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துக்கு வந்து கிளாம்ப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக்கில் ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் சைக்கிளில் மாட்டுறதுக்காக கொடுத்த கிளாம்ப் தான், பட் வந்து நமக்கு இந்த இடத்துல இது யூஸ் ஆகுது. ஸோ இந்த கிளாம்பையும் நம்ம இது ஸ்டெப் லாக் பண்ணிக்கலாம். கிளாம்ப் நல்லா பார்த்துங்க, இதையும் லாக் பண்ணிக்கலாம் அப்படியே. இந்த கிளாம்ப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து போல்ட் ஏற மாதிரியே த்ரெட் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து இந்த போல்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இது நெட்டு தேவையில்லாதனால ஸோ அதில் போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியது. அதே போல் இன்னொரு சைடுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பட்டையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோல்ஸ் போட்டுருக்கோம், அந்த நெட்டு போல்ட்டு போகிற மாதிரி. ஸோ அது இருக்க வச்சுட்டு இதில் இந்த போல்ட்டை போட்டு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த நெட்டை நம்ம இதில் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து நம்ம மோட்டர் வந்து ஆடாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட மோட்டரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்டை இல்லாமல் நம்ம ஒன்றுனா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த த்ராட்டில் வந்து சைக்கிளோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இது போல் அலங்கி வச்சு லூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகே, த்ராட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த பிரேக் மவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரேக் மவுண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து பிரேக் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேபிள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து கண்ட்ரோலர் கூட போய் கனெக்ட் ஆக வேண்டியது, இது வந்து சைக்கிளில் இருக்கிற பிரேக் கூட கனெக்ட் ஆக வேண்டியது. ஸோ இதில் இருக்கிற லூஸ் நெட்டையும் வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகே, இந்த பிரேக் மவுண்டே மாட்டியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹேண்ட் கிரிப்பையும் இந்த இடத்துல மாட்டிக்கலாம். ஓகே, ஹேண்ட் கிரிப்பை நல்லாவே டைட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெட்லைட்டு, சார்ஜர், இண்டிகேட்டர், ஆர்என் எதுனாலும் சொல்லலாம். ஸோ இதை வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் கிளாம் வரக்கு இது அப்படியே இழுத்து விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல அப்படி மாட்டிக்கிட்டு கீழே பார்த்து இதுக்குன்னு ஒரு நெட்டு கொடுத்துருக்காங்க, நெட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த இடத்துல. ஓகே, அடுத்ததான் வந்து நான் அந்த கண்ட்ரோலரை சைக்கிள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலர்னா சைக்கிளில் இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து கேபிள் டை எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து இப்போ வந்து கேபிள் டை போட்டு கட்டிக்கிறேன். பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண பிறகு, அதாவது இந்த த்ராட்டில் உள்ளது, லைட்டில் உள்ளது, மோட்டர் உள்ளது, பேட்டரியில் உள்ளதெல்லாம் கனெக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு நான் இன்சுலேஷன் பண்ணிக்கிறேன். இன்சுலேஷன் பண்ணால் வந்து தண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்ட்ரோலர் கூட எல்லா கனெக்ஷனுமே கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸப்ட் பேட்டரி மட்டும் நான் கனெக்ட் பண்ணல. இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லா வயசும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃபுட்டேஜ் மட்டும் நான் வைக்கல. ஏன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது டேபிளே ஒருத்தர் கனெக்ட் பண்ணி காட்டிடுமே, திரும்பவும் கனெக்ட் பண்ணால் அது தேவையான ஃபுட்டேஜ் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ரீசனால் வந்து நான் ஜஸ்ட் அதை ஒமிட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கீ செட்டப் இந்த இடத்துல வச்சிருக்கேன், அதாவது பைக் ஆன் பண்ணுறதுக்கு கீ இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் போட்டு நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஸோ இது இன்னும் ஃபுல்லாகவே பேக் பண்ணல, ஜஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேட்டரியை தூக்கி கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா வந்து சைக்கிள் அந்த ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பேட்டரி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, சைக்கிள் நேரத்தை ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்து கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணலாம், ஜஸ்ட் மண் இருந்துச்சு அதனால் தொடச்சிக்கிட்டேன். ஓகே, இதையும் கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகே, அவ்வளோதான் நம்மளோட சைக்கிள் இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அவன் பேக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம சைக்கிளை டிரைவ் பண்ணுறது ரெடி ஆகலாம். டிரைவ் பண்ணுறது மட்டும் செயின் பண்ணணும் இல்லை, செயின் போட்டால் தான் டிரைவ் பண்ண முடியும். செயினையும் போட்டு நம்ம டிரைவ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண பிறகு லைட் இருந்துச்சு, சார்ஜ் இண்டிகேஷன் ஆகுது பாருங்கள். அதே போல் ஆர்என் ப்ரெஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், பஸ்ஸர் அடிக்குது பாருங்கள். அதே போல் லைட்டும் எரியுது. ஓகே, லைட்டு உங்களுக்கு எரியும் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம செயினை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செயினை கனெக்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா வந்து செயினையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது செயினை வந்து இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகே, சைக்கிளில் ரெண்டு செயினுமே நல்லாவே கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணியிருக்க இடமும் சரி, கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ண ஒயர்ஸும் சரி, எல்லாத்தையும் ஃபுல்லாகவே அதாவது பாலித்தீன் கவர் வச்சு ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் இன்சுலேஷன் டேப்னு ஒரு டேப் இருக்குது. ஸோ அந்த டேப்பை யூஸ் பண்ணி தான் இன்சுலேஷன் பண்ணணும். பட் அந்த டேப் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால வந்து நான் நார்மல் பாலித்தீன் கவரையும் இன்சுலேஷன் டேப்பையும் வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த டேப்போட பைலிங் வேணும் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா நியரஸ்ட் எதுவும் எலக்ட்ரிக்கல் ஷாப் இருந்துச்சுன்னா அங்கே போய் கேட்டு பாருங்கள், மேபி கிடைக்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சைக்கிள் ஃபுல்லாக ரெடி. சின்ன ஒன்று ஒரு விஷயம் மட்டும் பண்ணியிருக்கேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்க ஒயரும் சரி, பேட்டரிலேருந்து கண்ட்ரோலருந்து மோட்டருக்கு வரக்கூடிய ஒயரும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்கொயர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து இதுலேருந்து எஃபெக்டிவான அவுட்புட் உள்ளே போகணும், அதே போல் எஃபெக்டிவான அவுட்புட் உள்ளே வரணும். ஸோ அந்த ரீசனால் தான் அந்த ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சைக்கிள் ஃபுல்லாக ரெடி ஆச்சு. அடுத்து நம்ம டிரைவ் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஓகே, டிரைவ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, ஓகே, நம்மளோட சைக்கிளை டிரைவ் பண்ணி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் வந்தாச்சு. ஓகே, டிரைவ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, நான் கீ ஆன் பண்ணிக்கிறேன், லைட் எரியுது. ஸோ கிளம்பலாமா? Woohoo!
நம்மளோட சைக்கிள் செம்மையாக நினச்சி அது போல் ரொம்ப ஸ்மூத்தாக வரும் நினச்சி அதிகபட்சமாக இந்த சைக்கிளை வச்சு நீங்கள் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகம் வரையும் போக முடியும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24 வோல்ட் பேட்டரி அந்த 9 ஆம்ஸ் பேட்டரி வச்சு இந்த 250 வாட் மோட்டர் ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து அதிகபட்சமான ஸ்பீடில் அது 30 கிலோமீட்டர் வேகத்தில் போனீங்க அப்படின்னா வந்து உங்களால் ஒரு 45 நிமிஷம் வரையும் ட்ராவல் பண்ண முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா வந்து அதாவது கிலோமீட்டர் சொல்லணும் அப்படின்னா வந்து 25 கிலோமீட்டர் வரையும் உங்களால் இது இந்த சைக்கிள் வச்சுட்டு போக முடியும். ஸோ அடுத்தா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக ஒரு சந்தேகம் வரலாம், பெடல் பண்ணும்போது மோட்டரோட சாப்பிட்டு சேர்ந்து சுத்தமாக, அதே போல் மோட்டர் சாப்பிட்டு சுத்தும்போது வந்து பெடலும் சேர்ந்து சுத்தமாக அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். ஸோ அது கண்டிப்பாக சுத்தாது. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ரெண்டு சைடுமே ப்ரீவியில் வச்சிருக்கோம். ஸோ ப்ரீவியில் வச்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்துட்டு பெடல் சுத்தும்போது வந்து மோட்டர் சாப்பிட்டு சுத்தாது, அதே போல் மோட்டர் சாப்பிட்டு சுத்தும்போது பெடல் சுத்தாது. ஸோ உங்களுக்கு சின்ன ஒரு டெமோ இருக்கட்டுறேன், கேன் பண்ணுறது தம்பி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மோட்டரில் ரன் ஆகுது, அண்ட் பார்த்திங்கன்னா பெடல் எதுவும் சுத்தவே இல்லை, அந்த ப்ரீவியலும் சுத்தவே இல்லை. ஸோ இது ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பெடலில் சுத்துறேன் பார்த்திங்களா, பெடல் சுத்தும்போது மோட்டர் எதுவும் சுத்தவே இல்லை பார்த்திங்களா. ஸோ இதுதான் அந்த கரெக்டான ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த ரெண்டு சைடுமே ப்ரீவியில் வச்சிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக ரெண்டு ஃபங்க்ஷன் ஆகுது, மாற்றி மாற்றி சுத்தமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் மட்டும் ட்ரை பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ மித்தர் மிச்சம் இருக்கேன், பிரதர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லாமா? ஸோ தம்பி வாங்கடா, ட்ரை பண்ணி வாங்கடா. ஓகே பாப்போ, ரெடியா? ரெடி. என்ன மச்சான் சர்க்கஸா? செம்மையா இருங்க மச்சான். ரெடி ஜூட். ஓகே, உங்களுக்கு அடுத்ததாக ஒரு சந்தேகம் வரலாம், இந்த பேட்டரிஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து 24 வோல்ட் 2 ஆம்ஸ் சார்ஜர், அந்த சார்ஜரை வச்சுட்டு இந்த பேட்டரிஸை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 4-5 மணி நேரம் வரை ஆகும் ஃபுல் சார்ஜராக. ஓகே மச்சான், நான் கிளம்பாச்சான். கிளம்பு. பாய் மச்சான், பாய். அதிகபட்ச வெயிட்டாக எவ்வளோ இழுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 100 கிலோ வெயிட் வரையும் வந்து இந்த மோட்டர் வந்து இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. வீடியோவுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் பேட்டரிஸை கேரியில் அப்படியே வச்சுட்டேன், இன்கேஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஃபுல்லாகவே மெட்டல் பாக்ஸ் வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அப்படின்னா வந்து பேட்டரியும் சேஃபாக இருக்கும், அண்ட் வந்து நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அது பார்க்குறவங்களுக்கே தெரியும் தான். இது கவர் வேறு பண்ணணுமா? ஓகே, நம்மளோட சைக்கிள் செம்மையாக வந்து ஸ்மூத்தாக நினச்சி நல்ல ரோட்லேயும் சரி, அதே மாதிரி கரடுமுடான ரோட்லேயும் சரி ரொம்ப ஸ்மூத்தாக நினச்சி நான் மட்டும் இல்லை எல்லாருமே அதே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ரிலேட்டடாக எதுவும் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வந்து பைக்கு காரு சைக்கிள் எதுக்குள்ள கன்வென்ஷன் கிட்ட வேணும் அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒலையாசி ட்ரேடர்ஸாக கான்டாக்ட் பண்ணலாம், அவங்கள்ட்ட கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரிமெண்ட்டோட சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கஸ்டம் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பகரம் அதுபடி உங்களுடைய பாலா மற்றும் கலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.